இன்னைக்கு லேப்ல பார்க்க போறது வந்து ஸ்ட்ரெயிட் பைப். இதுதான் ஸ்ட்ரெயிட் பைப் பேட்டர்ன். இந்த எக்ஸசைஸ் தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். ஆல்ரெடி தெரியும் உனக்கு இது மோல்டிங் போர்டு. இதுக்கு வந்து நம்ம மேல இருக்கிறது ட்ரக் கோப் பாக்ஸ், கீழே இருக்கிறது ட்ரக் பாக்ஸ். இந்த பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கோப் பாக்ஸ் எடுத்துட்டு ட்ரக் பாக்ஸை திருப்பி வச்சுக்கிறீங்க. ஐடென்டி பண்ணிப்போம். இது ரெண்டு ராடும் வந்து கீழே தலைகீழே இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம், வாட்டர் அப்ளை பண்ணுறோம். ட்ரக் பாக்ஸை வெளியே எடுத்து தான் பண்ணும். மோல்டிங் போர்டில் வச்சே நம்ம பண்ணலாமா, மோல்டிங் போர்ட் ஃபுல்லாக வந்து தண்ணி பட்டு ஈரமாயிரும். அப்போ வந்து நம்ம போகிற சாண்ட் வந்து அதிலே ஒட்டிக்கும். ஸ்ட்ரெயிட் பேட்டர்னில் வந்து ரெண்டு ராடு இருக்குது. இதில் வந்து ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஹோல்ஸை வந்து திருப்பி வச்சிடறோம். இதெல்லாம் ராடு இருக்கும், இதான் ஐடென்டிஃபை. ஒரு ராடு இருக்கும், இதெல்லாம் ஹோல்ஸ் இருக்குது. இந்த ஹோல்ஸ் இருக்கிறத வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம தலைகீழாக திருப்பி வச்சுக்கிறோம் சென்டரில். அதுக்கப்புறம் எப்பயும் போல க்ரீன் சாண்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். க்ரீன் சாண்டை வந்து கட்டி இல்லாமல் நல்லா உதிரியாக வர மாதிரி இது பண்ணிக்கணும். இது வந்து பீன் ராமிங். பீன் ராமிங் வச்சு நம்ம எப்பயுமெல்லாம் ராமிங் பண்ணுறோம். ஈவனாக தான் ரேமிங் பண்ணணும். சாண்டு வந்து கொஞ்சம் போட்டுட்டு எப்பயுமே ரேமிங் பண்ணணும். மறுபடியும் ரேமிங் பண்ணுறோம். ரேமிங் முடிச்சோடனே மறுபடியும் கொஞ்சம் லைட்டாக சாண்ட் அப்ளை பண்ணுறோம். இது ரவுண்ட் ரேமர். ரவுண்ட் ரேமர் யூஸ் பண்ணி ரேமிங் பண்ணுறோம். இந்த பிளேஸ்லாம் வந்து சாண்டு கம்மியாக இருக்குது, மறுபடியும் சாண்டு கொஞ்சம்
அப்ளை பண்ணுறதுல. கிராமிங் பண்ணுறப்போ இந்த சைடில் கொஞ்சம் கை வச்சுட்டு பண்ணியிருந்தால் தான் கீழே வந்து சாண்டு விழாகாமல் இருக்கும். ஃபுல்லாக ரேமிங் பண்ணி முடித்தாச்சு. இது வந்து ஸ்டேக்கா பார். இப்போ வந்து சாண்டை வந்து நம்ம சர்ஃபேஸை ஈவன் பண்ணுறோம். ஸ்டேக்கா பார் வந்து லைட்டாக அப்படி க்ராஸாக வச்சு மூவ் பண்ணோம். இப்போ சர்ஃபேஸ் வந்து ஈவன் பண்ணி முடித்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து டவல் யூஸ் பண்ணி ஃபினிஷிங் கொடுக்குறோம். இந்த மூணு விரலை மேலே ப்ரெஸ் பண்ணி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இப்படி இழுத்துக்கோங்க. சைடில் இருக்க சாண்டெல்லாம் லைட்டாக ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. வென்டர் யூஸ் பண்ணி நம்ம ஏர் ஹோல்ஸ் இதில் போட போகிறோம். ஏர் ஹோல்ஸ் சொல்லியிருக்கேன், மூணு விரல் நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி லைட்டாக ஒரு சர்க்குலேஷன் கொடுத்து எடுத்திங்கன்னா கரெக்டாக வரும். அப்படியே ப்ரெஷ் பண்ணி எடுத்தால் இந்த மாதிரி மண்ணெல்லாம் வெளியே வந்துடும். கரெக்டாக எடுக்கலன்னா இந்த மாதிரி சாண்டு பர் வெளியே வந்துடும். முப்பது செகண்ட்ல என்ன பண்ண முடியும்? ஏர்போர்ட் ஃபுல்லாக முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் சைடில் இருக்க சாண்ட் எல்லாத்தையுமே வெளியே நகர்த்தி விடுறீங்க. இது அப்படியே ஆப்போசிட் பொசிஷனுக்கு திருப்பி போடுறோம். நெக்ஸ்ட் கோப் பாக்ஸ் அதே மாதிரியே வாட்டர் வந்து இன்னரில் அப்ளை பண்ணுறோம். இதை தனியாக கையில் எடுத்து தான் நீ வாட்டர் அப்ளை பண்ணணும்.
ஸ்டார்டிங் சாண்ட் அப்ளை பண்ணுறோம். இந்த மேலே இருக்க சிங்கிள் டாட் கீழே இருக்க டபுள் டாட்டோட ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கிறோம். இந்த ரெண்டு ராடு இருக்கு இல்லையா, மேலே இருக்க இந்த ரெண்டு ராடு வந்து கீழே இருக்க அந்த ஹோல்ஸ்லாம் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டாக செட் பண்ணிக்கிறோம். இந்த ரெண்டு ராடு இருக்கு இல்லையா, அந்த ரெண்டு ராடு வந்து இந்த ஹோல்ஸில் நம்ம பாட்டில் வச்சுருக்க ஹோல்ஸில் உள்ளே இன்செர்ட் பண்ணிக்கிறோம். இப்படி திருப்பிங்க. இன்செர்ட் பண்ணிவிட்டு நம்ம ரன்னர் வந்து நமக்கு ஒரு இன்ச்சுக்கு முன்னாடி ரைசர் கார்னரில் இந்த பொசிஷனில் செட் பண்ணிக்கிறீங்க. அதுக்கு மேலே வந்து சாண்டை எப்பயும் போல் நம்ம ரேமிங் பண்ணுறதுக்காக சாண்டை போட்டுக்கிறீங்க. லைட்டாக அந்த இடத்துல மட்டும் ரன்னர் ரைசர் வச்சுருக்க பிளேஸில் லைட்டாக சாண்டை போட்டு அதை நிறுத்தி வச்சுக்குவீங்க. ரேமிங் பண்ண போகிறோம். நீங்கள் படிக்கும் சாண்ட் அப்ளை பண்ணிட்டு மறுபடியும் ரேமிங் பண்ணுறோம். அடுத்து ரவுண்ட் ரேமர் யூஸ் பண்ணி ரேமிங் பண்ண போகிறோம். ரன்னரும் ரைசரும் வந்து மூவாகாத மாதிரி ரேமிங் பண்ணணும். கிடைக்கும் சைடில் கை வச்சு நான் ராமிங் பண்ணுறீங்க.
பார் யூஸ் பண்ணி சர்ஃபேஸை ஈவன் பண்ணுறீங்க. அப்படியே கீழே தள்ளி விட்டு ரன்னருக்கும் ரைஸருக்கும் மிடில் இது லைட்டாக ஒரு ஷேக்கிங். இப்போ டவல் யூஸ் பண்ணி நம்ம ஃபினிஷிங் கொடுக்குறோம். யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வென்ட்ராடு யூஸ் பண்ணி ஏர் ஹோல்ஸ் போடுறோம். வென்ட்ராடு யூஸ் பண்ணி நம்ம ஏர் ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறம் இந்த ரன்னர் ரைசர் இருக்கு இல்லையா, இதை வந்து ஒரு ரொட்டேட்டிங் கொடுத்து ரொட்டேட் பண்ணி தான் வெளியே எடுக்கணும். இது ரன்னர் ஹோல்ஸ், இது வந்து ரைசர் ஹோல்ஸ். நம்ம ரன்னர் ஹோல்ஸுடைய தான் மெட்டலை காய்ச்சி இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோம். அதுவே இது ஃபுல் ஆகிடுச்சு, உள்ளே இருக்க நம்ம பேட்டர்ன் வந்து ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ஹோல்ஸ் வழியாக உனக்கு மெட்டல் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் அப்படியே எடுத்து திருப்பி போடுறேன். இதை வந்து லைட்டாக அப்படி ஷேக் பண்ணி வெளியே எடுத்துறீங்க. Thank you.
லைட்டாக பேட்டர்ன் மேலே வந்து வாட்டர் அப்ளை பண்ணுறேன். வாட்டர் அப்ளை பண்ணி ஃபினிஷிங் கொடுக்குறேன். ஃபினிஷிங் கொடுத்து லைட்டாக இது மேலே பேட்டர்னோட சைடில் எல்லாம் வாட்டர் அப்ளை பண்ணுறீங்க. இந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹோல்ஸ் வழியாக அந்த ராடை யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு மூமெண்ட் கொடுத்து இப்போ பாட்டமில் நம்ம எப்படி ஃபினிஷிங் கொடுத்து எடுத்தோமோ அதே மாதிரியே டாப்பில் இருக்க கோ பாக்ஸையும் அதே மாதிரி ஃபினிஷிங் கொடுத்து வெளியே எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் இந்த ரன்னர் இருக்கு இல்லையா, ரன்னர் யூஸ் பண்ணி அந்த ஹோல்ஸில் மறுபடியும் உள்ளே இன்செர்ட் பண்ணி ஒரு ரொட்டேட்டிங் பண்ணி வெளியே எடுத்துடுறீங்க. அதேமாதிரி ரைசர் ஹோல்ஸ் இன்செர்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வே செட் பண்ணுறோம். ஒரு வே செட் பண்ணி நம்ம இதில் தான் மெட்டல் வந்து காய்ச்சி ஊற்ற போகிறோம். இது ஃபுல்லாக இந்த பேட்டர்ன் ஃபுல்லாக வந்து உனக்கு கவர் ஆயிரும், மெட்டல் கவர் ஆயிரும்.